ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் சமூக பகுப்பாய்வாளர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஜீவா, வணக்கம். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய தலைவர் ஹேமந்த் சோரன் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். அமலாக்கத்துறை அவரை கைது செய்திருக்கிறது. உடனடியாக தனது அமைச்சரவையில் தனது நம்பிக்கைக்குரிய, இன்னும் சொல்லப்போனால் ஜார்க்கண்ட் மாநில போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு அமைச்சரை, முதன்முறை சட்டமன்ற உறுப்பினரானவரை வந்து, சாம்பை என்பவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு அவர் கைதாகியிருக்கிறார். இந்த நடவடிக்கையை எப்படி பார்ப்பது? குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அந்த கட்சிக்கு இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதுக்கப்புறம் ஈடியினுடைய செயல்பாடுகள் குறித்து பேசலாம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அந்த கட்சிக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்பலை. அவர் வந்து தன் கட்சியின் ஆதரவாளர்களின், ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெற்றவர் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. இங்கே இவங்க வந்து அங்கே போய் ரொம்ப அவருடைய பேருக்கு எடுத்துட முடியும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, இந்த எதிர்கட்சி அதில் உள்ள முக்கியமான தலைவருடைய கிரெடிபிலிட்டியை காலி பண்ணணும், அதுதான் இவங்களுடைய முக்கியமான நோக்கம். அதுக்காக தான் இவ்வளவு பண்ணுறாங்க. ஆனால் இந்நேரம் சில கேள்விகள் வருது. இந்த அஜித் பவார் மேலே எத்தனை குற்றச்சாட்டு இருந்தது? அவர் இன்னைக்கு இவங்க பிஜேபி தங்களோடு சேர்த்து வச்சிருக்கும் போது அவருக்கு என்னாச்சு? இந்த அஸ்ஸாம் சிஎம் இருக்காரு, அவரை பற்றி இவங்க பேசாத பேச்சா? அவர் வந்து பிஜேபியில் சேர்ந்தோடனே என்னாச்சு? இப்போ அதனால என்னது, இந்த ஈடியை பற்றிய அதனுடைய நடுநிலைமையை பற்றி சந்தேகப்படக்கூடிய பல சம்பவங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமானது. ஏன்னா அரசை ஆளுகின்ற கட்சிகள் மாறும், ஆனால் அரசு வந்து ஒரு நிலையான தன்மை கொண்டது. இப்போ இதில் வந்து பிரிட்டனில் வந்து சொல்லுவாங்க, கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு கீழே யார் வந்து கேபினட் செக்ரட்டரியாக இருந்தாரோ அவரே வந்து லேபர் கட்சி வந்ததுக்கப்புறம் தொடருவார். இப்போ நான் வந்து இது மத்திய அரசு பணிக்கு வந்துட்டேன். என்னுடைய பேட்ச்மேட் ஒருத்தர் வந்து சமர் கோஷ்னு ஒருத்தர் லெஃப்ட் ஃப்ரண்ட் இருந்த பொழுது அவர் தான் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். லெஃப்ட் ஃப்ரண்ட் போய் மம்தா பானர்ஜி வந்ததுக்கப்புறமும் 1.5 வருஷமோ என்னமோ அவர் தான் சீஃப் செக்ரட்டரியாக கண்டினியூ பண்ணார். ஏன்னா நாங்கள் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்போ எங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட நடவடிக்கைகளாகத்தான் இருக்க வேண்டும். பல சமயங்களில் வந்து சிபிஎம் ஆட்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலவு வரும்பொழுது, ஆஸ் அ மேட்டர் ஆஃப் கர்டசி, அது ரொம்ப பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் சொன்னது. ஐ யூஸ் டு மீட் சிஎம், நாங்கள் ஹவுரால கலெக்டர் இருக்கும்போது, மிதினாப்பூரில் கலெக்டர் இருந்தபோது அது மாதிரி போய் பார்த்துருக்கேன். சிஎம் பார்த்து முதலே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி உங்கள் கட்சிக்கு ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. அவர் என்கிட்ட ஏன் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு கேட்டதில்லை. இல்லை இல்லை, என் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதில்லை. ஏன் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு கேட்பார் கண்டிப்பாக. அப்போ அந்த இதெல்லாம் சொன்ன உடனே, ஓ அப்படியே சரி, சட்டம் தன்னுடைய கடமை செய்ய அவ்வளோதானே, ஓகே அப்படின்னு சொல்லி ஜோதிபாஸ் சொல்லியிருக்காரு. ஓ, சேம் பார்ட்டி மேலேயே அது ஒரு வெஞ்சன்ஸாவோ உங்களை பழி வாங்குற மாதிரியெல்லாம் பேசவே மாட்டாங்க. இல்லை, அதை விட வேடிக்கை ஒன்று. ஒரு நாள் வந்து சிஎம் எப்பயுமே வந்து சிஎம் ஃப்ரீயாக இருந்தால் நாங்கள் உள்ளே போயிடுவோம். அங்க எங்கள் ஊரில் வந்து பெங்காலில் வந்து சிஎம் பார்க்கறது வந்து அதிசயமான காரியம் இல்லை. ஜாயின்னு சொல்லி அவருடைய பிஏ ஒருத்தர் இருந்தார். ஜாய்க்கு ஃபோன் பண்ணி, என்னப்பா சிஎம் ஃப்ரீயாக இருக்காரா, இதுக்கு செக்ரட்டேரியட்டுக்கு வந்துட்டு அவன் இருக்காருன்னு, சரி நான் வந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்முடைய ஆஃபீஸுக்கு நேரம் போயிடுவேன். வெயிட் பண்ணாம அந்த ஆஃபீஸில் ஒன்று நுழைஞ்சுன்னு அவங்க சொல்லுவாங்க, சிஎம் இருக்காரு சார் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு வந்து எளிமையாக தான் இருந்தார். அப்போ ஒரு, ஆனால் ஒவ்வொரு தினம் போகும்போதும் ஒரு டீயும் ரெண்டு பிஸ்கட்டும் கொடுப்பாரு எங்களுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது. ஒரு நாள் வந்து நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன், ஹவுரால வந்து மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது ஒரு நாள் சொன்னேன், சார் என்ன சார் டீ குவாலிட்டி இவ்வளோ மோசமாக இருக்கு சார், நல்ல டீ கொடுக்கூடாதா அப்படின்னு. ஆமாம், அதுக்கு அவர் சொன்ன பதில் அதை விட வேடிக்கை. அவர் சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட வந்து, நீ காலையில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கல்ல, அவங்களாம் ரொம்ப பணக்காரங்க வசதியானவங்க, நாங்கள் மார்க்சிஸ்ட்டு இவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படின்னாரு. காலையில் எங்கே திரும்ப சாப்பிட்ருந்தேன், பிரியரஞ்சன் தாஸ் முனிஷின்னு வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட்டு, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் காமர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில், அவர் வீட்டில் அவரை வந்து ஹவுரா கான்ஸ்டுவன்சிலேருந்து எலெக்ட் ஆகியிருந்தார் எம்பியாக. என்னை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கூப்பிட்டுருந்தார், நான் போயிருந்தேன். போயிருந்தபோது சில இதெல்லாம் சொல்லிட்டு அவர் வந்து, என் கட்சிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில இடங்களில் இடைஞ்சல் இருக்கு, நான் சார் சில இடங்களில் உங்கள் கட்சிக்காரங்களுக்கு இடைஞ்சல் இருக்கு, சில இடங்களில் உங்கள் கட்சிக்காரங்க இடைஞ்சல் பண்ணுறாங்க, நான் எல்லாத்தையுமே தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவரும் சிரிச்சாரு, நானும் சிரித்தேன். அது பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. இப்போ சிஎம் பாருங்க, அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் யார் மேலேயாவது ரொம்ப வெறுப்பு இருந்ததுன்னா தாஸ் முனிஷி மேலே தான் இருக்கணும். ஏன்னா தாஸ் முனிஷியும் சில பொதுவாக மரபு மீறின சில குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்குவார். உதாரணம், சிஎம் லண்டனுக்கு, அவர் வந்து ஹி வாஸ் மோர் பிரிட்டிஷ் சிஎம், வந்து அவருக்கு ஆனுவல் ஹாலிடே வேணும் ஜோதிபாசுக்கு, இந்தியாவுக்குள்ளே இருப்பார் இல்லைனா வெளிநாட்டுக்கு போவார். லண்டனுக்கு போயிருந்தார், லண்டனுக்கு போகிறதுக்கு அவருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தா யாருன்னு ஒரு பிரச்சனை கிளப்பினார். இப்போ ஒரு டிராவல் ஏஜென்சி டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்க, அந்த டிராவல் ஏஜென்சி வந்து ஒரு மாறுவரை நடத்துனார். ஆனால் இவர் பணத்தை கட்டி தான் இவர் போனார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கேள்விங்கிறது சிஎம் ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த மாதிரிலாம் கீழ்த்தரமாக கேட்குறாரு. அப்படி இருந்தும்
தாஸ் முன்ஷி வீட்டுக்கு காலையில நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிருக்கேன்னு தெரிஞ்சா அதை ஒரு ஜோக்கா தான் சொல்றாரு. ஏன்னா அவருடைய நினைப்பு என்னன்னா, என்னுடைய மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளோடு நல்ல தொடர்புல தான் இருக்கணும், நல்ல உறவுல தான் இருக்கணும், அதுல எந்த தப்பும் கிடையாது. அவர் ஒன்றும் தவறு பண்ணல, அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அப்படித்தான் இருந்தார். நாங்களும் அதனால வந்து இந்த நியூட்ரலிட்டிங்கிறது வந்து எங்களால மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அந்த அரசியல் தலைவர்கள் அப்படி இருந்தது, அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ அவங்க வந்து அதெல்லாம் விரும்பாமல் இருந்திருந்தாங்கன்னா, இது தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் வந்து சிறுச்சேன்னு சொல்லுவாங்க, இந்த இதில் வந்து தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல வந்து டிஎம்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏடிஎம்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்குன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அதாவது அவங்களை அப்படி முத்திரை குத்திடுறாங்க, அவங்க உண்மையில் அப்படி இருக்காங்களா இல்லைங்கிறது வேறு விஷயம், அப்படி முத்திரை குத்தப்பட்டு விடுகிறார்கள் அப்படிங்கிற துரதிருஷ்டமான விஷயம். இப்போ முத்திரை குத்துறது எல்லாம் விடுங்க, இப்போ ரொம்ப சுருக்கமாக தீவிரமாக வந்து கட்டளை வருதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் எதிர்கட்சி ஆளுங்க அத்தனை பேருடைய கிரெடிபிலிட்டியும் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வருதுன்னு நினைக்கிறேன். இதை நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், அஜித் பவாரை பத்தி சொன்னேன், முகுல் ராய்னு சொல்லி இதுல இருந்தார், பெங்கால்ல இருந்தார், அவரை பத்தி சொல்லலாம். ஆமா, ஏன் இந்த எடப்பாடி மேல வந்து வழக்குகள் இல்லையா, வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு எடப்பாடி மேல இவங்க எதுவுமே செய்யாம இருக்காங்க அப்படின்னா, முதல்ல டிஎம்கேவுடைய கிரெடிபிலிட்டியை காலி பண்ணணும், அடுத்து ஏடிஎம்கே கிரெடிபிலிட்டியை காலி பண்ணணும், அப்பதான் நம்ம தான் தமிழ்நாட்டில் வந்து நம்மளை தவிர வேற கட்சி இல்லைன்னு சொல்லி வந்து உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது ரொம்ப தெளிவு. இப்போ ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு மாநிலத்திலேயோ ஒரு இந்திய அளவுலேயோ செல்வாக்கு பெறணும்னு நினைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது, அதுதான் அரசியல். ஆனால் எந்த வழியில் செல்வாக்கு பெறணும் அப்படிங்கிறதான் கேள்வி. இவங்க பண்ணுறது வந்து அரசுடைய இதை நிறுவனங்களை எல்லாம் பயன்படுத்துறது, இடி சிபிஐ இன்கம் டேக்ஸு இதெல்லாம் வந்து இந்த செரி பெக்கிங், செரி பெக்கிங் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, போய் ஒரு குறிப்பிட்ட சில பழங்களை மட்டுமே பொறுக்கி எடுக்கிறது, அது மாதிரிலாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் மேலே மட்டும்தான் தவறுன்னு சொல்லி மக்கள் மத்தியில் வந்து இந்தியா கூட்டணியில் உள்ளவங்களை பற்றி ஒரு இது இதை உருவாக்கணும், ஒரு வெறுப்புணர்வு உருவாக்கணும், அவங்கள பற்றி ரொம்ப தரக்குறைவாக நினைக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இப்போ ஈடி பக்கம் வருவோம், இதெல்லாம் இவங்க செய்கிறாங்க, ஈடி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருவோம். இப்போ இவர் பொன்முடி விஷயத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, சோ மோட்டோவாக எம்ப்ளீடு பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த ஒரு கேஸ் ஆரம்பிச்சிருக்காங்க ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட், மாநில அரசுடைய துறை வந்து காவல்துறையில் உள்ள ஒரு பிரிவு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் உள்ள சில அவங்க கோர்ட்டில் சொல்லியிருக்கிறது பார்த்தா, இது நாங்கள் எந்த எதுக்கெல்லாம் இன்சார்ஜாக இருக்கோமோ அதுலேயெல்லாம் இவங்க தவறு பண்ண மாதிரி இருக்குது, அதனால நாங்கள் உள்ளே வர்றோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இதே மாதிரி இன்னும் சில வழக்குகளே வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இது வந்து எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க, ஒரு மாநிலத்துடைய காவல்துறையுடைய ஒரு பிரிவுடைய இன்வெஸ்டிகேஷனுடைய அடிப்படையில் இதை சொல்கிறாங்க, நாங்களும் வருவோன்னு. சிஏஜிங்கிறவர் இந்தியாவில் ரொம்ப பெரிய தணிக்கை அதிகாரி, இதுக்கு வந்து இந்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு கட்டுப்படாதவர், இண்டிபெண்டாக வந்து ரிப்போர்ட் கொடுக்குறவர். அவர் வந்து சொல்லியிருக்காரு, 7,00,000 கோடி அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இவங்க ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க, விசாரிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன், அங்கே தான் எல்லாரும் போகலாம்ல, சிபிஐயும் போகலாம், இன்கம் டேக்ஸும் போகலாம், இடியும் போகலாம், ஏன் எல்லாருமே மௌனம் சாதிக்கிறாங்க? அப்போ இந்த இதில் வந்து இந்த நிறுவனங்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து நியூட்ரலாக நடக்கிறாங்கிறது தெரியல நமக்கு, நியூட்ரலிட்டிங்கிறது இல்லாமல் நடக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், சான்குவாரி பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இடி வந்து தமிழ்நாட்டில், விசாரிக்கும் போது ஒரு இடத்துக்கு போனாங்க பத்திரிகையில் வந்து செய்திபடி, அந்த அந்த இடத்துல அந்த ஒரு வீட்டுக்கு போனோன்னு தான் தெரிஞ்சதான், அந்த வீட்டில் உள்ள நபர் யாரை பற்றி விசாரிக்க போனாங்களோ அவர் வந்து பிஜேபி சப்போர்ட்ரோ அல்லது பிஜேபிக்காரரோ கட்சிக்காரரோ அப்படி தெரிஞ்சவன் அந்த இடத்த விட்டுட்டு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேலி பண்ணி பத்திரிகையில் செய்தி வந்தது. இப்போ பத்திரிகையில் வர எல்லா செய்திக்குமே மறுப்பு தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படின்னா அரசு அதிகாரிகளுக்கு வேறு வேலையெல்லாம் போயிடும். ஆனால் இவங்களுடைய கிரெடிபிலிட்டியை சந்தேகப்படுத்துகிற ஒரு செய்தி வருது. நீங்கள் பிஜேபிக்காரன் தெரிஞ்ச உடனே அந்த இடத்த விட்டு நீங்கள் ஓடி வந்துட்டீங்க, அப்போ நீங்கள் வந்து யாரை எது போகிறீங்க, இவ்வளவுக்கும் போகிறீங்க, எதிர்கட்சி மேலே வந்து பாயணுங்கிறதுக்காக வேண்டியே போகிறீங்களா, டிஎம்கே காலி பண்ணும் அவங்க பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக போகிறீங்களா அப்படிங்கிற துணியில் பத்திரிகைகள் வந்து செய்தி கொடுக்குது. அந்நேரம் இவங்க சொல்ல வேண்டாமா, இல்லை நீங்கள் சொன்ன செய்தி உண்மை இல்லைன்னா, நீங்கள் சொன்ன செய்தி உண்மை இல்லைன்னு சொல்லி சொல்லலாம், இத்தனை நாளாக மௌனம் காத்தாங்கன்னா என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, அந்த செய்தி உண்மையில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இவங்க பிஜேபியில் சேர்ந்துட்டாருன்னா ஒருத்தர் வந்து ஒன்றும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆயிரும். ஒரிஜினலாக வந்து இடி எதற்காக வேண்டி தோற்றுவிக்கப்பட்டதுன்னா, இந்த ட்ரக் மணி இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது, இந்த கரப்ஷனில் அதிகாரிகள் மட்டத்திலேயோ வந்து அமைச்சர்கள் மத்தியிலோ அரசியல்வாதிகள் மத்தியிலையோ கரப்ஷன் வந்து அந்த கரப்ஷனில் ஹவாலா மூலமாக வெளியூருக்கு போய் வெளியூர்லேருந்து ஹவாலா மூலமாக இங்கே வருதா அதை பார்க்கணும். இந்த ரெண்டு தான் அடிப்படை நோக்கமாக இடி வந்து தோற்றுவிக்கப்பட்டது. இவங்க இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்களே, அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயத்துலையும் அவங்க தலையிடலாங்க நிலைமை வந்துருச்சு. எல்லா விஷயத்தையும் தலையிடலாம்னு அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ ட்ரக் மணியை பற்றி கவலைப்படல, பொலிட்டிக்கல் கரப்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் கரப்ஷன் மூலம் பணம் இந்தியாவுக்குள்ள உதாங்கிறதுக்கு கவலைப்படல, ரெண்டு ஏழை விவசாயிகள் அவங்க ஏதாவது இந்த வனத்தில் உள்ள எருவு மாட்டை ஏதாவது பண்ணாங்களாங்கிறத பற்றி கவலைப்படுறாங்க. இதுதான் இவங்களுடைய வேலையாக இருக்குது, இதுதான் இவங்களுடைய லட்சணம். அது பாதுகாப்பு
பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கை கொண்டுட்டாங்க, இது ஒரு தேச துரோகங்கிற ரேஞ்சுக்கு அப்படி சொல்றாங்க. ஆமா, இப்ப பிரச்சனை என்னன்னா, கேட்ட அவங்க என்ன சொல்றாங்க, இதை வந்து விசாரிக்கிறதுக்கான அதிகாரத்தை எங்களுக்கு வந்து டெலிகேட் பண்ணியிருக்காங்க வனத்துறை. சரி, வனத்துறை டெலிகேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட வழக்கெல்லாம் விசாரிக்கிறதுக்கு இன்கம் டேக்ஸ்ல இருந்து டெலிகேஷன் வந்துருச்சு. சிபிஐ விசாரிக்க, மாநில காவல்துறை விசாரிக்க வேண்டிய விஷயத்தையெல்லாம் வந்து இவங்க விசாரிக்கிறாங்க, ஏன்னா சட்டம் இடம் கொடுக்குது. அப்ப இனிமே எதுக்கு மத்ததெல்லாம் உங்களுக்கு மாநிலத்துடைய காவல்துறை தேவையில்லை, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தேவையில்லை, சிபிஐ கூட தேவையில்லை, இடி மட்டும் எடுத்து போட்டுமே. இப்போ ஈடியில் வந்து இப்போ சிஆர்பிசி படி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இப்போ என்னை விசாரிக்கிறாங்கன்னு வைங்க, எனக்கு வந்து சம்மன் அனுப்புகிறாங்கன்னா இந்த செக்ஷனுக்கு கீழே உங்களுக்கு சம்மன் அனுப்புகிறோம்னு சொல்லுவாங்க. ரெண்டு செக்ஷன் இருக்கு, ஒரு செக்ஷனுக்கு கீழே சம்மன் அனுப்புனா உங்களை சாட்சியம் கூறுவதற்காக சம்மன் அனுப்புகிறோம்னு அர்த்தம். இன்னொரு செக்ஷன் கீழே சம்மன் அனுப்புனா உங்கள் மேலே உங்களை ஒரு அக்யூஸ்டாக வந்து பார்க்கணுங்கிறதுக்காக சம்மன் அனுப்புகிறோம், உங்கள் மேலே சில குற்றச்சாட்டுக்கிட்டு இருக்கு, அதை விசாரிக்கணும். அப்போ போகும்போதே எனக்கு தெரியும் எதுக்காக கூப்பிட்றாங்கன்னு. இந்த இடி கூப்பிட்டாங்கன்னு எது கூப்பிட்றாங்கன்னே தெரியாது, அவங்க சட்டம் அது மாதிரி இருக்கு. அதான் அவங்க சொல்றாங்க, நாங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, எது கூப்பிட்டோம், கூப்பிட்டா வரணும் அவ்வளோதான். இது என்னது, காட்டு மிராண்டித்தனமாலும் இருக்கு. அதனால் சட்டத்திற்காக மக்கள் இல்லை, மக்களுக்காகத்தான் சட்டம். அப்போ இந்த சட்டமே வந்து தவறுதலான சட்டம். இந்த சட்டத்துடைய சில உட்பிரிவுகள் உடனடியாக மாற்றப்பட வேண்டியவை. அதனால தானே அந்த ஏழை விவசாயி வந்து அது மாதிரி சம்மன் பண்ணாங்க. அந்த ஏழை விவசாயியுடைய லாயர் வந்து என்ன சொன்னாங்க, ஒரு பெண்மணி லாயர் வந்தாங்க, அவங்க சொல்றாங்க நாங்கள் போனோன்னு. அவங்க வந்து நீங்க என்ன போலீஸுக்கு சவுல் சொல்றீங்களா, சிஎம்கே சொல்லுங்க, யாரும் எங்களை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் நான் சிசிடிவியில் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. அப்போ அந்த அளவுக்கு அகங்காரத்தோடு பேசியது உண்மை என்றால் அந்த அகங்காரத்தை கொடுத்தது யார், தேவையற்ற சட்டம், அந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும். சிவசோரன் இவர் வந்து சோரன் வந்து தவறு செய்தாரா இல்லையாங்கிறது நீதிமன்றம் தீர்மானிக்கணும். அதுல வந்து நம்ம வந்து அவருக்கு இவங்க வந்து ஒயிட் வாஷ் பண்றாங்களே, பிஜேபிக்கு வந்தவொன்னு ஒயிட் வாஷ் பண்றாங்களே, அது மாதிரி எதிர்கட்சியில் இருக்காருங்கிறதுக்காக நான் யாரையும் ஒயிட் வாஷ் பண்றதுக்கு ரெடியா இல்லை. அவங்க வந்து குற்றச்சாட்டை வந்து முதல்ல சார்ஜ் ஷீட் பண்ணிட்டோம். இப்போ இவங்க வந்து எடுத்த 3000க்கு மேற்பட்ட வழக்குகளில், இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொன்னாங்க, எடுத்த 3000க்கு மேற்பட்ட வழக்குகளில் ஏறக்குறைய 60 வழக்கில் மட்டும்தான் இவங்க வந்து சார்ஜ் ஷீட் பண்ணாங்க. 99% வந்து இவ ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த 99% இவ்வளோ பரபரப்பை கிளப்புறாங்களே, அது மாதிரி எத்தனை வழக்கு இருந்துச்சு, அவங்களுடைய நிலைமை இல்லை, அவங்களுடைய கிரெடிபிலிட்டி என்ன. இதுக்கு ஏடி வந்து பதில் சொல்றாங்க, இல்லை நாங்கள் 60 கேஸ் எடுத்தோம், அதில் 30 கேஸ் வந்து 60 கேஸ் சார்ஜ் ஷீட் பண்ணதில் 30 கேஸ் கன்விஷன் வாங்கி கொடுத்துட்டோம். அது இப்போ பிரச்சனை இல்லையே, 2940 கேஸ் என்னாச்சு நீங்கள் ஆரம்பிச்சது, அதுதான பிரச்சனை. அதை பற்றி பேசுறதுக்கு வந்து ரெடியாக இல்லை. அப்போ என்ன அர்த்தமாகுது, நீங்கள் வந்து யாரையாவது ஒருத்தர் பற்றி ஏதாவது பேசி அவருடைய கிரெடிபிலிட்டி காலி பண்ணிடுவீங்க, அப்புறம் வந்து அந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் போகணும்னா அவருக்கு போன கிரெடிபிலிட்டி திரும்ப வருமா. அப்போ ஈடி ஆக்டில் வந்து ஒரு ப்ரொவிஷன் பண்ண வேண்டியதானே, தேவையற்ற குற்றச்சாட்டுகளை ஈடி செய்தது என்று என்பது உண்மையானால் அவர்கள் மேல் வழக்கு தொடரலாம்னு. அப்புறம் இன்னொன்று பாருங்க, ஈடி ஆஃபீஸர்ஸ் வந்து லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லி ராஜஸ்தானில் ஒரு கேஸ், தமிழ்நாட்டில் ஒரு கேஸ், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கேஸில் வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டார். ஈடி ஒன்று என்ன சொல்றாங்க, நாங்களே ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிக்குவோம். இதுக்கு என்ன அர்த்தம், இவங்க என்ன, இவங்க தனிக்காட்டு ராஜாவா? சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லுது, மாநில அரசுகளுக்கும் இந்த மாதிரி வந்து சிக்கல்கள் வந்ததுன்னா அதை ஷார்ட் அவுட் பண்ணணும், அதை அதுக்கு தமிழ்நாடு ஒரு டெஸ்ட் கேஸ் வச்சு நாங்கள் வந்து தீவிரமாக விசாரிக்க போகிறோம், இது இந்த அரசை பற்றி. இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ இதில் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு, மாநில அரசில் வந்து ஒருத்தர் வந்து முறைகேடாக பணம் சேர்த்தார்னு சொல்கிறாங்க. இன்னொரு இதில் மாநில அரசு என்ன சொல்லுது, ஒன்றிய அரசில் உள்ள அதிகாரி ஒருத்தர் வந்து முறைகேடாக வந்து இது மாதிரி பணம் சேர்த்தார்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறவனை கொள்ளையடிக்கிறவ வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது கொள்ளையடிக்கிறவனுக்கு. அப்போ கொள்ளையடிக்கிறவனை அரெஸ்ட் பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஆனால் கேட்டால் அவன் பிக் பாக்கெட் அடித்தான்ல, அதை நீ மறுப்பியா, அவன் பிக் பாக்கெட்டு நீ மறுப்பியா அப்படின்னு மட்டும் கேட்குறேன். சரி, நீ யாரா பெரும் கொள்ளைக்காரன்? இப்போ ஆமாம், இப்போ நானும் நீங்களும் பிக் பாக்கெட்டையும் கண்டிப்போம், கொள்ளையடிக்கிறவனையும் கண்டிப்போம். ஆமாம், கொள்ளையடிக்கிறவனுக்கு பிக் பாக்கெட் கண்டிக்கிறத இது தகுதி என்ன இருக்கு? அதே மாதிரி பிக் பாக்கெட்காரனுக்கு கொள்ளையடிக்கிறவன் தகுதி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா, அப்போ அந்தந்த அரசுகளுக்கு உள்ள சட்டத்தை அதிகாரத்தை அவங்க பயன்படுத்துவாங்க. நீங்க வந்து உங்க அதிகாரத்தை பயன்படுத்தலாம், ஆனா மாநில அரசு அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றது என்ன நியாயம்? இப்ப நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் இதே மாதிரி சரி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவோம், மாநில காவல்துறையும் சிபிஐ சேர்ந்து விசாரிக்கட்டும்னு சொன்னா அதுவும் அநியாயம் தான், அது எப்படி நியாயமாகும்? அப்ப எல்லாமே வந்து என்ன சொல்லுது, எங்க மாநில அரசுகளை கொலைச்சிடணும், அவங்களுடைய அதிகாரத்தை பறிச்சிடணும், அங்க உள்ளவங்க அத்தனை பேரையும் கை சுத்தம் இல்லாமல் காமிக்கணும், நாங்க எங்க கூட யார் வந்து சேர்ந்தாலும் யாரையெல்லாம் கொள்ளக்காரன் சொன்னோமோ அவன் அடுத்த நிமிஷமே மனித புரிதன்னு சொல்லிடுவோம், அதையும் எல்லாரும் ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் இடியோ இன்கம் டேக்ஸோ அவங்க மேல வந்து தொடர மாட்டாங்க, வழக்க முடிச்சிருக்க மாட்டாங்க அரசுல.
ஆனால் அந்த வழக்கை வந்து தூசி சட்டமும் போட்டு வச்சிருப்பாங்க, அதை பற்றி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இது என்ன, இது அரசாங்கமா அல்லது இது நாடா? அதனால் இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இப்போ இன்னொரு விஷயம், இப்போ மற்ற மாநிலங்களில் நடக்காத ஒரு விஷயம் வந்திருக்கு. இடி அதிகாரிகள் லஞ்ச வாங்கின இது நீ சொன்ன மாதிரி ராஜஸ்தான்லேயும் இருக்குது, நம்ம திண்டுக்கல்லில் மாட்டின அதிகாரி இருக்குது. அரசுகள் அதுக்கு எதிராக மாநில அரசுகள் இந்த சட்டங்களை போடக்கூடிய காலம் வந்துருச்சு. இது பாஜகவின் அதிகாரத்துக்கு ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரியான விஷயம் வந்து ஒரு எதிர் அடிக்க அடிக்க திருப்பி அடிக்கிறங்கிற நிலைக்கு வந்துட்டாங்கங்கிறது ஓகே. இப்போ ஹேமந்த் சோரன் ஏற்கனவே சொல்லியிருந்தார், நீ எத்தனை முறை சம்மன் அனுப்பினாலும் நான் கண்டுக்க மாட்டேன், இடியை யாரும் மதிக்காதீங்க, இடி சம்மன் அனுப்பினா நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னாங்க. அவர் சொன்னது லீகலோ சரியோ இல்லையோ, பொலிட்டிக்கலா அதுக்கு அவருக்கு அது வலு சேர்க்குமா? அப்படி வலு சேர்க்கும், ஏன்னா ஒரு 11 கட்சிகள் சேர்ந்து நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டாங்க, இந்த மாதிரி ஈடி எல்லாம் எங்களுக்கு எதிராக மட்டும் பயன்படுத்துறாங்க செலக்டிவ்லி அப்படின்னு, இது காரணம் அரசியல் தான் அப்படின்னு. அப்ப சுப்ரீம் கோர்ட் அண்ணியார் சொல்லிச்சு, யூ ஃபேஸ் இட் பொலிட்டிக்கலி, நீங்களும் அரசியல் ரீதியாக அதை எதிர்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இவர் எதிர்கொள்றது அப்படிப்பட்ட ஒரு அரசியல் ரீதி. அப்ப அது லீகலா இவங்க பண்றது லீகல்னா, அப்ப மாநில அரசுகள் அதிகாரத்தை நம்ம அதிகாரம் நமக்கு சட்டம் இருக்கு நம்ம அவங்க மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றதும் லீகல் தான் அப்படிதானே? கண்டிப்பா லீகல் தான், சந்தேகமே இல்லை. இப்ப நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன், நான் இதுல போய் தமிழ்நாட்டுல போய் ஏதாவது ஒரு குற்றத்துல ஈடுபட்டேன்னு சொல்லி வைக்க, உடனே நான் பெங்களூர்ல இருக்கவர் எப்படிங்க இவங்க இவர் குற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்க முடியுமா? அது மாதிரி தானே, ஒரு மாநில அரசின் எல்லைகளுக்குள் ஏதாவது குற்றம் நடந்தால் அந்த குற்றத்தின் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில காவல்துறைக்கு இருந்தால் அவங்க நிச்சயமா நடவடிக்கை எடுக்கலாம், அதுதான் பண்ணியிருக்காங்க அங்க. ஆனால் அவங்க அப்படி வர, இப்போ மதுரையில் அந்த தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பண்ணப்போ அது எப்படிங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி இப்படின்லாம் வலதுசாரிகள்லாம் பேசுனாங்க. நீங்கள் ஆஃப்டர் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், நாங்களாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிற அப்படிங்கிற டோன்ல எல்லாம் அவங்க பேசுனாங்க. ஆமா, அதுக்காக வந்து இடி மேல இன்டர் போல நடவடிக்கை எடுக்க முடியாது. ஐநா சபையில கூப்பிட்டா நாங்க நடவடிக்கை எடுக்க முடியாது இல்ல. நீங்க சொல்ற மாதிரி இப்படி இவங்க பண்ண ஒரு மாதிரி எதேச்சதிகாரமா நடக்க நடக்க மக்கள் மத்தியில் மாநில அரசுக்கான ஆதரவுங்கிறது கூடும். இப்ப கண்டிப்பா ஜார்க்கண்ட்ல ஆதரவு கூட தான் போகுது அவருக்கு. அந்த கைது நடவடிக்கை சம்மன் அனுப்புனது எல்லாமே அவங்களுக்கு செல்வாக்க தான் கூடும், பாஜகவினுடைய பிரச்சாரம் எடுபடாது அப்படிதானே? அதாவது உண்மை என்னன்னா, இன்னைக்கு வந்து எலெக்ஷனியரிங் ஹேஸ் பிகம் வெரி காஸ்ட்லி. அதாவது தேர்தல் நடத்துவதற்கு வந்து அரசியல் கட்சிகளுக்கு வந்து பெரிய பணம் தேவைப்படுது. 1996 அமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், என்னங்க எம்பி எலெக்ஷனில் அடுத்து நிற்கணும், 60 லட்சம் ரூபா தேவைப்படும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் புரட்டணும் போல. அதாவது அன்னைக்கு ஒரு எம்பி எலெக்ஷன் நிகழ்ச்சிய கேண்டிடேட்டுக்கு மொத்த செலவு 60 லட்சம் தான் மேக்சிமம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எஸ்டிமேட் பண்ணார். அவருக்கு விவரம் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவர் வந்து அரசியலில் ரொம்ப நாளாக இருந்தவர். இன்னைக்கு 50 கோடி ரூபா 60 கோடி ரூபா 100 கோடி ரூபா செலவழிக்கிறாங்கிறது உண்மை, எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி செலவழிக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ எங்கேருந்து இந்த பணம் வந்து அரசியல் கட்சிகளுக்கு வரும் அப்படின்னா டொனேஷன்லேருந்து வரும். இந்த டொனேஷனுங்கிறது வந்து எப்படி வரும், அந்த ஷேரிங் த ஸ்பாயில்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து சில சலுகைகள் செஞ்சு கொடுத்துருக்கோம்ல, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம்ல, எங்களுக்கு தேர்தல் நன்கொடை கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து முடியும். இந்த நன்கொடை வாங்குறதுங்கிறது வந்து இது வந்து ரொம்ப டிவைடிங் லைன் இஸ் வெரி தின். இது எது வந்து நன்கொடையாக கருதப்படும், எது வந்து லஞ்சமாக கருதப்படும் அப்படிங்கிற டிவைடிங் லைன் வந்து ரொம்ப தின்னு. எல்லா அரசியல் கட்சிகளுமே நன்கொடை வாங்குறாங்க, அதனால வந்து யாரு மேலே வேணாலும் ஆதாரத்தோடு குற்றம் சாட்ட முடியும், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய தொழில் அதிபராக இருக்கேன், நான் வந்து ஒரு மாநில கட்சிக்கு வந்து ஒரு பெரிய தொகை நன்கொடையாக கொடுத்துருக்கேன், உடனே இவங்க வந்து சொல்கிறாங்க ஒன்றிய அரசு நடத்துகிறவங்க சொல்கிறாங்க, இல்லை அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஐயா உங்களுக்கு அதை விட ஜாஸ்தி கொடுக்குறேன், என்ன பிரச்சனைனா எனக்கு ஜாஸ்தி கொடுத்தா மட்டும் போதாது, உங்கள் கம்பெனியில் யாராவது ஒருத்தனை வந்து காம சோமான்னு ஒரு ஆளை பிடிக்கிறோம் அது வந்து சொல்லட்டும், வலுக்கட்டாய கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால தான் நான் இது நாங்கள் இந்த பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு கிராண்ட் வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், என் பிஸ்னஸை காப்பாற்றணும்னு சரினு தான் சொல்லிட்டு போவேன். இப்போ மும்பாய் விமான நிலையம் வந்து வலுக்கட்டாயமாக, மும்பாயோ ஏதோ ஒரு விமான நிலையம் வலுக்கட்டாயமாக அங்கே ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்தவர்லேருந்து எடுக்கப்பட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இவர் குற்றம் சாட்டினார் ராகுல் காந்தி. அடுத்த நாளே யார்கிட்டேருந்து வலுக்கட்டாயமாக எடுக்கப்பட்டுன்னு சொன்னாங்களோ, அவர் இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நானாக தான் விட்டு கொடுத்துட்டு போயிட்டேங்கன்னு சொல்லி அவர் கடிதம் கொடுத்தார். பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாரையும் விரோதிக்க முடியாது. அப்போ இன்னைக்கு உள்ள நிலைமையில் வந்து இவங்க வந்து ஒன்றிய அரசு வந்து தனக்கு கீழ் உள்ள நிறுவனங்களை ஏடிமார் நிறுவனங்களை மிக பயங்கரமான முறையில் பயன்படுத்துவார்கள்ங்கிற அச்சம் வந்துருச்சுன்னா எல்லாருமே தலையாட்டிட்டு போயிடுவாங்க அவங்கவுங்களை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி. அப்போது நன்கொடை கொடுத்தவங்க கூட நன்கொடை இல்லைங்க வலுக்கட்டாயமாக லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லிடலாம்.
இன்னைக்கு ஒரு சலுகை வந்து ஒரு கம்பெனிக்கு பண்ணிட்டு அந்த சலுகையின் காரணமாக கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கம்பெனி வந்து அந்த சலுகை லெஜிட்டிமேட்டா இருக்கலாம், ஆனா அந்த சலுகையின் காரணமாக கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க நன்கொடை கொடுத்துருந்தாங்கன்னா இதை ரெண்டையும் வந்து கணக்கு போட்டு சொல்லலாம். ஆனா பட்ஜெட் போடும்போது எல்லா கம்பெனிகளுமே எல்லா நிறுவனங்களுமே அரசுகிட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அத்தனை பேர் வேண்டுகோள் வைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுக்குற சலுகை அத்தனை லஞ்சத்துக்காக கொடுத்த சலுகைன்னு சொல்லிட முடியுமா? அதுதான் டெமோக்ரசி. டெமோக்ரசிங்கிறது என்னது? ஏழை இளையவர்கள் எப்படி எங்களுக்கு வாழ்வாதாரங்கள் வேண்டும் என்று கேட்பதற்கு உரிமை இருக்கிறதோ அதுபோல தொழில் நிறுவனங்கள் எங்களுக்கு தொழில் நடத்துவதற்கான சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு கேட்கறது அவங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த செலவு கொடுங்க, அந்த செலவு கொடுங்க, டாக்ஸ் ஹாலிடே கொடுங்க, கொரோனா வந்துருச்சு அடுத்து 3 வருஷம் எங்களுக்கு டாக்ஸ் ஹாலிடே, இப்படி எத்தனையோ சலுகைகள் கேட்க முடியும். அப்போ ஒரு சலுகை வந்து கொடுத்தா அதனாலே வந்து இவங்க வந்து பின்னாடி வந்து டொனேஷன் வாங்கிட்டாங்க, இவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி பேச முடியாது. இப்ப இது யூஎஸ் பொறுத்த மட்டும் என்ன எல்லாத்தையும் லெஜிட்டிமைஸ் பண்ணிட்டார், அதனால அங்க பிரச்சனை இல்லாம இருக்கு. இப்ப இது கேண்டிடேட் வந்து ஒரு இது பண்றாருன்னா, ஒரு பார்ட்டி கொடுக்கறாருன்னா அவர் எப்படி பணம் கலெக்ட் பண்ணுவாரு? ஒரு 1000 பேருக்கு டின்னர் கொடுக்கறாருன்னா அந்த டின்னருக்கு ஒரு பிளேட்டுக்கு 1000 ரூபாய் கலெக்ட் பண்ணுவாரு. அந்த டின்னர் செலவு வந்து ஒரு பிளேட்டுக்கு $20 தான் ஆகும். 1000 ரூபாய் கலெக்ட் பண்ணுவாரு, 1000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்ல வந்து சேரும், அக்கௌண்ட்ல காமிப்பாரு எனக்கு $100,000 வந்திருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம ஊர்ல அதே பண்ண என்ன சொல்லுவாங்க, அடிச்சா பாத்தியா 30 ரூபாய்க்கு போட்டு 300 ரூபாய் அடிச்சா பார்த்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கான சட்டங்கள் வந்து இங்க தெளிவா இல்லை. இப்படி மிக மிக எளிதாக எதிர்கட்சிகளை மட்டும் சார்ஜ் பண்ண முடியும், அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொன்னு சொல்லணும், கட்சிகளுக்காக சொல்லி வாங்குறதுன்னு ஆரம்பிச்சு தனிப்பட்ட முறையில பலனடைஞ்சாங்கன்னா அவங்க நிச்சயமா பிடிபடத்தான் செய்வாங்க, அதை நம்ம என்னவும் செய்ய முடியாது. அதனால இப்ப இதனுடைய இது என்னன்னா, மாறல் என்னன்னா, தனி மனித நேர்மை அப்படிங்கிறது வந்து ஜீவா வந்து ஒரு காலத்துல ஜீவானந்தம் வந்து கை நிறைய சில்லறையோட, அந்த காலத்துல ஒண்டியில சில்லறை தான் போடுவாங்க, கை நிறைய சில்லறையோட வந்து அவர் வந்து போறாரு. போய்கிட்டு நண்பர் சொன்ன, டீ குடிக்கணும், ஒரு 2 டீ வாங்கப்பா காசு வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டார். அப்ப அவர் வந்து என்ன ஜீவா கை நிறைய சில்லறையை வச்சுக்கிட்டு என்கிட்ட காசு வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, அவரு ஏய் இது கட்சிக்குன்னு சொல்லி ஜனங்கள் கொடுத்த பணம்ப்பா, இதுல நம்ம 1 பைசா எடுக்கக்கூடாது. அந்த தனி மனித நேர்மை அவர்கிட்ட வந்து இருந்தது. காமராஜர் வந்து ஜீவா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டார், ஜீவோட வீட்டுக்கு போய். ஜீவோடைய வீடே வந்து இந்த கூவை நதிக்கிற மாதிரி ஒரு மாதிரி கொசு எல்லாம் இருந்த ஒரு இடத்துல வந்து வாழ்ந்தார். அப்ப அவர் ஜீவா ஒரு துண்டோட உட்காந்துக்கிட்டு இருந்தார். சொன்ன, நீ போப்பா நான் வந்துடுறேன்னாரு. என்னப்பானது, நீ போ நான் வந்துடுறேன்னு மறுபடியும் சொன்னாரு. ஏய் கூட வர வேண்டியதானப்பான்னு சொல்லி காமராஜர் கேட்டது, ஏ இருக்கிறது 1 வயசு அதை துவைச்சு காய போட்டிருக்கேன், அது காஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் கட்டிட்டு வரேன்னாரு. அப்படி இருந்தாங்க. இப்ப காமராஜரை பத்தி என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க காமராஜ், அவருடைய தோற்றத்தை பத்தி ரொம்ப கேவலம், கருப்பு காக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன, ஹீஸ் அ டிராவிடியன், டிராவிடியன் நிறம் கருப்பு தான், அதுல என்ன கேவலம் இருக்கு? ஆனா இந்திரா காந்தி வந்தபோது எனக்கு நல்லா நினைவு இருக்கு, இந்திரா காந்தி அந்த போட்டோ வந்திருந்தது. இந்திரா காந்தி வந்தபோது உட்காந்துருக்கு காமராஜ் எப்படி உட்காந்து, கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக ஒரு ஆப்பிரிக்க பேரரசரை போல் உட்கார்ந்துருந்தார். எப்படிப்பட்ட கம்பீரம், அது நேர்மையினுடைய கம்பீரம். அதே இந்திரா காந்தி வந்தபோது எம்ஜிஆர் வந்து பேசிட்டு இருந்தார், மிஸ்ஸஸ் காந்தியோட சீட்டுடைய நாற்காலியுடைய நுனியில உட்கார்ந்து பேசிட்டு இருந்தார். அந்த போட்டோவையும் பார்த்தோம். அதனால பெரியார் ஆகட்டும், ராஜாஜி ஆகட்டும், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆகட்டும், காமராஜ் ஆகட்டும், அண்ணாவாகட்டும், இவங்ககிட்ட இருந்து அந்த நேர்மை வந்து அவங்களை நிமிர்ந்து நிக்க வச்சது. இன்னைக்கு அது ரொம்ப முக்கியம். தலைவர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த தனி மனித நேர்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அரசியல் இன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்காக டொனேஷன் வாங்கும் போதே உங்களை பிடிச்சி இவ்வளவு பாடுபடுத்த முடியும். அப்ப தனி மனித அதுக்கு வந்து மக்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, இது அரசியல் பழிவாங்கல்னு. ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில சொத்து சேர்த்தீங்கன்னு சொல்லி வந்ததுன்னா அதே மக்கள் வந்து இவர் எங்க பேர் வச்சு சொத்து சேர்க்கறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குன்னு நினைச்சிருவாங்க. அந்த ஆபத்து இருக்கு, அது சரியான ஆபத்து, முறையான ஆபத்து. அதனால இதை மனசுல வச்சுக்கணும். மத்தபடி பிஜேபி பண்றதுங்கிறது ஒரே வார்த்தையில சொல்றதுன்னா வடிகட்டின அயோக்கியத்தனம், எதிர்கட்சிகள் மேல மட்டும் போறதுங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் இப்போ இடி மீது வேறு ஒரு விமர்சனம் வந்துச்சு. இப்போ வன்கொடுமை வழக்கு பாயப்போகுது அப்படிங்கிறாங்க. அமலாக்கத்துறைங்கிற ஒரு அமைப்பின் மீது வன்கொடுமை பாய்வது அப்படிங்கிறது அது எப்படி ஒரு சட்ட ரீதியாக இப்போ மற்றவங்க மீது பிசிஆர் இல்லைங்க பண்ண முடியும்? ஏன்னா வன்கொடுமை வழக்கு வந்து யார் மேலேயும் பாய முடியும். இப்போது அங்கே ஒரு பென்ஸ்கார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களே சொல்கிறாங்க இந்த பென்ஸ்கார் வந்து இவருக்கு சொந்தமானது இல்லைன்னு. இப்போ இதில் வந்து அண்ணா காலத்திலிருந்து ஜெயலலிதா காலம் வரைக்கும் திமுக அதிமுக முதலமைச்சர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் அந்த கட்சியை சேர்ந்தவங்க, முதல்ல திமுகவில் இருந்தார், அடுத்து அதிமுக போனார். அவர் வந்து வண்டி அனுப்பிக்கிட்டு இருந்தார், வண்டிக்கு பெட்ரோல் டிரைவர் எல்லாமே அவர் தான் போடும். அந்த டிரைவர் வந்து சமீபத்தில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார், அவர் வந்து எம்ஜிஆருக்கும் பணி புரிஞ்சிருக்காரு, ஜெயலலிதாவுக்கும் பணி புரிஞ்சதை பற்றி எப்படி இருந்தது அப்படின்னு அவர் சொன்னபோது அவர் சொன்னார். அப்போ எங்கள் தலைவருக்கு வந்து எங்கள் கார் ஓனருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, அந்த பொங்கல் அன்னைக்கு போய்
இந்த மாதிரி ஏதாவது நல்ல பண்டிகை நாள் அன்னைக்கு போய் அங்கே சிஎம் போர்டு நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவார். அந்த பெருமை தான், வேறு எதையும் அவர் எதிர்பார்த்ததில்ல. இப்போ பல பேர் இது மாதிரி கட்சிக்காரங்க வந்து இதை வந்து கார் கொடுக்கறது வந்து சாதாரணமான வழக்கம், இதில் எந்த தவறும் கிடையாது. பதிலுக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா, கொடுத்துட்டு அதுக்கு பதிலுக்கு ஏதாவது பெரிய அளவில் வாங்கினாங்கன்னா அது தவறு. ஆனால் கார் கொடுக்கறது வந்து அன்புடைய வெளிப்படையாக வந்து கொடுக்குறாங்க. ஏன் திரு அண்ணாமலை வந்து நம்ம ஜனதா பிஜேபியோட தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு, எனக்குன்னு எதுவுமே கிடையாது, என் வீட்டு வாடகை கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் கொடுக்குறாரு, என் காருக்கு பெட்ரோலுடைய யார் ஒருத்தர் தான் கொடுக்குறாருங்கிறாரு. ஆனால் இதில் எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அந்த வீட்டு வாடகை வந்து ஒருத்தர் சொல்கிறாரு 2.5 லட்சம் ரூபாங்கிறாரு மாதத்துக்கு, மாதத்துக்கு 2.5 லட்சம் ரூபா வாடகை வந்து வருஷக்கணக்கில் ஒருத்தர் வந்து சும்மா கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டார் அப்படிங்கிற வினா வரும். ஆனால் இந்த பெட்ரோல்ங்கிறது வந்து சர்வசாதாரணம் வந்து இப்போ இதில் வந்து பேச்சு அந்த காலத்தில் வந்து திமுக பேச்சாளர்கள் போகும்போது அந்தந்த ஊரில் உள்ள திமுக தொண்டர்கள் தான் காருக்கு பெட்ரோல் போடுவாங்க. ஏன்னா பெட்ரோல் போடுற அளவுக்கு இவங்கள்ட்ட வசதி கிடையாது. அந்த மாதிரி இருந்தது. ஒரு முதலமைச்சருக்கு வந்து ஒருத்தர் வந்து பென்ஸ் கார் கொடுத்துட்டாருன்னா அதை வந்து கைப்பற்றிட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சர் வீட்டில் 15 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து இது வந்து என் மேலே, நான் வந்து சாதாரணமாக நான் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டு மலைவாழ் பழங்குடி, நீங்கள் என்னை வந்து கேவலப்படுத்திருக்கீங்க, என் மேலே குற்றம் சுமத்திருக்கீங்க, என்னோட குற்றம் இல்லாத போது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த கேஸ் போடுறதுக்கு அவருக்கு முகாந்திரம் இருக்கு, மலைவாழ் பழங்குடி சேர்ந்த இருக்கு. அதை எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க? இல்லை ஒரு இன்ஸ்டியூட் மீது போட முடியுமா? எனக்கு புரியல, உங்கள் மீது என்ன நபர் மீது இல்லை வேறு கட்சியில் உள்ள யாரோ ஒருத்தர் மீது இவர் என்னை இப்படி சொல்லி திட்டாரு அப்படி தானே போட முடியும்? என்னை சமூகத்தின் சொல்லி திட்டி விட்டார் அப்படின்னு சொல்லி தானே நீங்களோ நானோ போட முடியும், அல்லது உங்கள் மீதோ என் மீதோ இப்படி போட முடியும்? ஒரு 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 அமலாக்கத்துறைங்கிற அமைப்பின் மீது போட முடியுமா தெரியல, லீகலாக கேட்குறேன். இப்போ இப்படி பண்ண கேஸ் போடுறது யாருமே போடலாம். இப்போ இது வந்து அது இதே அமலாக்கத்துறை வந்து ஜாதி பேரை சொல்லி அந்த 2 ஏழை விவசாய தொழிலாளிக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க, கேஸ் போட முடியாதா? போட முடியும். அதே மாதிரி இதுலயே வந்து மலைவாழ் பழங்குடி மக்கள் இனத்தை சேர்ந்தவன்கிறதுனால எனக்கு ஒரு அவமானம் இழைக்கப்பட்டதுன்னு இவர் ஆதாரம் காட்ட முடிஞ்சதுன்னா இந்த கேஸ் வலுவாக இருக்கும், இல்லைன்னா இந்த கேஸ் வலுவாக இருக்கும் கண்டிப்பா. ஈடியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அந்த மாநில கட்சி மட்டும் இல்லாமல் அந்த மாநிலத்தை சேர்ந்த மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஈடிங்கிறது ஊழல் ஒழிப்பு இல்லை, எதிர்கட்சியில் ஒழிக்கிறதுக்காக செயல்படுறாங்கிறதுனால பாதிக்கப்பட்டவர்கள் அதில் சம்மந்தப்பட்டவர்கள் மீது மக்கள் செல்வாக்கு கூடுவதற்கான வேலையை தான் பார்க்குறாங்க. ஸோ கட்சி ரீதியாக பாஜகவிற்கு இது பின்னடைவு, ஈடி பண்ணுவது வந்து சட்ட ரீதியாக அத்துமீறல்ங்கிற மனநிலை வரும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் இது தேர்தலில் அடுத்த கட்டமாக எப்படி எதிர்ஒலிக்கும்னு, அவர்கள் தேர்தலை எப்படி எதிர் ஈடியை வைத்து மட்டுமே எதிர்கொள்ள முடியுமா, ஈடி நடவடிக்கையை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, பாஜகவுக்கு இது மாதிரியான செயல்பாடுகள் அரசியல் ரீதியாக பின்னடைவை தரும், ஆனால் அவர்கள் அந்த பின்னடைவை கவலைப்படுற மாதிரி தெரியல, அடுத்தடுத்த மாநிலத்துக்கு மூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பார்ப்போம் இந்த விஷயம் ஜார்க்கண்டில் இந்த பற்ற வைத்திருக்கக்கூடிய இந்த நெருப்பு அடுத்தடுத்து பரவுமா எப்படி போகுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். மிக்க நன்றி. வணக்கம் ஜீவா, வணக்கம்.